Hi students, welcome all. In the video, we will see types of thermometer. Thermometer we use temperature measure. This temperature is human body, air temperature, that is atmosphere, environment temperature, food temperature. Many temperature we find the thermometer. This thermometer is different types. They are clinical thermometer, laboratory thermometer and digital thermometer. First, we will clinical thermometer. Clinical thermometer is the most common use. This is the human body temperature find. That's why we use home, clinic, hospitals. Now, the clinical thermometer is used to use a patient body. So, temperature find the thermometer in the armpit or mouth. So, once you have a patient body, you can tell the patient. Note பண்ணனும் நம்ம patient bodyல வைக்கும்போது அந்த ஒரு temperature காட்டுது அந்த patient bodyல இருந்து வெளிய எடுத்துட்டோம் அப்படினா அந்த temperature வந்து environmentக்கு தகுந்த மாதிரி மாறுமா அப்படிን கேட்டிங்கனா மாறாது ஏ மாறாது அப்படினா இப்போ இந்த thermometerல வந்து இந்த இடத்துல kink அப்படிን சொல்லி ஒன்னு இருக்கு அது வந்து இப்போ இந்த இடத்துல bulb of mercury ல இருந்தா mercury வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம human body எவ்வளவு ஹீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த mercury வந்து expand ஆகி போயிட்டே இருக்கும் அப்போ இந்த thermometerல scales இருக்கு celsius scale fahrenheit scale ரெண்டு scale இருக்கும் அந்த scale மூலமா நமக்கு எவ்வளவு temperature இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம human bodyல வைக்கும்போது அந்த mercury expand ஆகி போயிடு எவ்வளவு ரீடிங் இருக்கு temperature இருக்குன்னு சொல்லி காட்டும் நம்ம human body விட்டு வெளிய எடுத்த உடனே திரும்ப அந்த mercury வந்து சடனா கீழ drop ஆகி வந்திராது ஏ fall ஆகி வராது அப்படினா இந்த இடத்துல kink வந்து present ஆயிருக்கு it will prevent the mercury from flowing back into the bulb. So, this is the bulb of mercury. If you go to the top, you can prevent the kink. So, thermometer is taken out from the patient's mouth and temperature is noted. Now, the thermometer is the temperature scale. Either side of mercury. Mercury increase and expand. Either side of the scale is present. One is Celsius scale, another one is Fahrenheit scale. In the Fahrenheit scale, the Celsius scale is very sensitive. Clinical thermometer order, minimum temperature is 35 degrees Celsius or 94 degrees Fahrenheit. Maximum temperature is 42 degrees Celsius or 108 degrees Fahrenheit. So, in the temperature, we use the clinical thermometer. This is the human body. இந்த எவ்வளவு टेंपरेचर இருக்குன்னு சொல்ல தெர்மோமீட்டர் உள்ள விட்டுட்டீங்க அப்படினா என்ன ஆகும்னா அது வந்து பிரேக் ஆயிடும் சோ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து கிளாஸ்னால மேட் ஆயிருக்கு அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆயிடும் சோ பிரேக் டு தி எக்ஸசிவ் பிரஷர் கிரியேட்டட் பை தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெர்குரி எப்போ ஹீட் வந்து குடுக்குறோமோ அப்ப liquid வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல இருக்கக்கூடிய liquid வந்து மெர்குரி மெர்குரி வந்து எக்ஸ்பாண்ட் ஆகி ரொம்ப போகும்போது அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆயிடும் இப்போ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அதுக்கு என்னென்ன பிரிகாஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது சரி யூஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமும் சரி ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் அதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேஷண்டோட பாடியில வந்து நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த தெர்மோமீட்டர் வந்து நல்லா ஜெர்க் பண்ணனும் ஏனா மெர்குரி வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகி இருக்கும் ஒரு சர்டன் லெவல்ல இருக்கும் அது நம்ம கீழ திரும்ப கொண்டு வரணும் அதுவா வந்து ஃபால் டவுன் ஆகாது சோ நம்ம தான் பண்றது மூலமா திருப்ப கீழ லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த லெவலுக்கு வரணும்னா 35 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 94 டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமாதான் ஒரு பேஷண்டோட பாடியில வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணனும் அது மட்டும் இல்லாம இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் பிடிக்கணும் இந்த பல்ப்ல வந்து நம்ம பிடிச்சிரவே கூடாது நெக்ஸ்ட் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வச்சு ஒரு பேஷண்டோட பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தெர்மோமீட்டர் வந்து அந்த பேஷண்ட் பாடியில இருந்து வெளிய எடுத்து நம்மளோட லைன் ஆஃப் சைட் நம்ம கண் பார்வையில் வச்சு தான் அது டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அது எங்கேயாச்சும் ஒரு ஹார்டான ஆப்ஜெக்ட் மேலே ஹிட் ஆகிடுச்சு பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும் ஸோ உள்ள உடஞ்சிருச்சு அப்படின்னா அது உள்ளேருந்து மெர்குரி வந்துடும் அந்த மெர்குரி வந்து ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ நம்ம ஹாட் ஃப்ளேம்லேயும் சரி இல்லை ஹாட் சன்லேயே வைக்கும் போது சரி ரொம்ப சூடாக இருந்தாலும் அது வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கேர்
பண்ணி பார்த்துக்கணும் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை. நெக்ஸ்ட் அடுத்தது லேபரேட்டரி தெர்மோமீட்டரை பற்றி பார்க்கலாம். இந்த தெர்மோமீட்டரை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் லேபில் வந்து யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மெனி அதர் திங்ஸோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளினிக்கல் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும் போது இந்த லேபரேட்டரி தெர்மோமீட்டர் வந்து நல்லா ஒல்லியாகவும் நீளமாகவும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வி ஹாவ் அ லாங்கர் ஸ்டெம் அண்ட் பல்ப். அதாவது ஸ்டெம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தின்னாக லாங்காக இருக்கும், இந்த இடத்துல வந்து ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பல்புமே வந்து இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் லாங்காக கம்பேர்ட் டு த கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டரில் வந்து கிங்க் வந்து ப்ரெசன்ட் இருக்காது. கிங்க் இல்லாத காரணத்தினால இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே அந்த தெர்மோமீட்டர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், வெளியே எடுத்துடக்கூடாது. கிங்க் இல்லாதனால அந்த மெர்குரி வந்து கீழே ஃபால் டவுன் ஆகி வந்துடும். ஸோ அந்த பொருள் மேலேயே அந்த தெர்மோமீட்டர் வந்து ப்ரெசன்ட் ஆகிட்டே இருக்கணும். இங்கே வந்து செல்சியஸ் ஸ்கேல் மட்டும்தான் இருக்குது, அதோட ரேஞ்ச் வந்து -10 degrees centigrade டு 110 degrees centigrade, ஒன்லி செல்சியஸ் ஸ்கேல். நெக்ஸ்ட் இந்த லேபரேட்டரி தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நம்ம டில்ட் பண்ணக்கூடாது. நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டில்ட் பண்ணிடக்கூடாது, அப்ரைட்டாக தான் பிளேஸ் பண்ணணும். எப்போ ரீடிங் வந்து நோட் பண்ணணும்னா வைல் கீப்பிங் த தெர்மோமீட்டர் இன் சோர்ஸ். அதாவது இப்போ இந்த டஸ்டரோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிற அப்படின்னா அந்த தெர்மோமீட்டரோட பல்ப் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டஸ்டருக்குள்ளே விடணும். அதாவது அந்த பல்பை சுற்றி இந்த பொருளை வந்து எல்லா சைஸ்லேயும் கவராக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக காட்டும். டெம்பரேச்சர் வந்து காட்டுற வரைக்கும் நம்ம அந்த தெர்மோமீட்டர் வந்து அந்த சோர்ஸ்க்குள்ளேயே தான் வச்சுட்ருக்கணும். காட்டி முடிச்சு நம்ம ரீடிங் நோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த தெர்மோமீட்டரை வந்து வெளியே எடுக்கணும். நெக்ஸ்ட் டூ இன்னும் ஒரு பர்சனோட ஆவரேஜான இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் என்னென்னா 37 degrees centigrade இல்லைனா 98.6 degree Fahrenheit. ஆனால் இதுதான் வந்து இன்டர்னல் டெம்பரேச்சரு. இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து மாறுபடும். இப்போது ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் தான் த்ரூ அவுட் த டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. காலையில் ஒரு மாதிரி காட்டும், மதியானம் ஒரு மாதிரி காட்டும், நைட்டு ஒரு மாதிரி காட்டும், அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். நோ பர்சன் ஆல்வேஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் டெம்பரேச்சர் அட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் த டே. இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று வந்து ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலேயும். நம்ம வந்து ஹாட் சன்ல போய் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக காட்டும். நிறைய வேலை பார்த்து நமக்கு வேர்த்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம பாடி வந்து கூலாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கம்மியாக காட்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரியும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரியும் டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்சனுக்கே வந்து த்ரூ த டே எவ்ரி மொமெண்ட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய தெர்மோமீட்டர் வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர். அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து கிளாஸால் மேடானது, இது வந்து அப்படி கிடையாது. அதில் வந்து மெர்குரி இருந்துச்சு, இதில் வந்து மெர்குரி கிடையாது, அதுக்கு பதிலாக சென்சார் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த சென்சார் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து மெஷர் பண்ணி டைரெக்டாக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறதுனால இது டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து மெர்குரி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கிளாஸால் மேடானது, ஹார்டான ஆப்ஜெக்டில் பட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய மெர்குரி வந்து டாக்ஸிக்கானது. ஸோ ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க முடியாத காரணத்தினால இப்போ ஆல்டர்னேட்டிவாக இது வந்துருச்சு. சீ ஹியர், இதுதான் வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை வந்து நம்ம ஆம்பிட்லேயோ இல்லைன்னா மவுத்துலேயோ வச்சு நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருட பர்சனோட மவுத்தில் வைக்கிறதா இருந்தாலோ இல்லை ஆம்பிட்டில் வைக்கிறதா இருந்தாலோ இந்த இடத்த வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப வார்ம் வாட்டர் இல்லைனா ஒரு சோப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஆம்பிட் கிட்டேயோ இல்லை வாய்க்கிலையோ வச்சுக்கிட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வச்ச கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 30 seconds அப்புறமா ஒரு பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அப்போ டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். டெம்பரேச்சர் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். திரும்ப இதை வாஷ் பண்ணி வச்சிடலாம். பீப் சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் பீப் சவுண்ட் வந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர் பற்றி பார்த்தோம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லேபரேட்டரி தெர்மோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 எல்லா டேர்மும் முடிச்சுட்டு, ஸ்டாண்டர்ட் 7, ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு, இப்போ மறுபடியும் ஸ்டாண்டர்ட் 7 செகண்ட் டேர்ம் நான் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் நான் ப்ரீவியஸாக டெம்பரேச்சர் பற்றியும் தெர்மோமீட்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் மெர்குரி பற்றி போட்டிருக்கேன். அதை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட தொடக்கத்தில் ஐ பட்டன் லிங்க்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி யூ கேன் சி தட்.
சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.